அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கேரள மாநிலம் தேக்கடி தலைமதையில் காட்டு யானை ஒன்று சிக்கி போராடி கொண்டிருக்கின்றது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். யானையை மீட்பதற்காக பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் 1200 கனஅடி தண்ணீரும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் கண்ணா இணைந்துள்ளார். ரமேஷ் கண்ணா, தற்போது அந்த யானையை மீட்கும் பணிகள் எந்த அளவில் நடைபெற்று வருகின்றன? எப்படி யானை தவறி கால்வாய்க்குள் விழுந்தது? பாலா, இப்போ முல்லைப்பெரியாறு அணையை பொறுத்தளவில் முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து தமிழகத்திற்கான நீர் கொண்டு செல்வதற்காக தேக்கடி முல்லைப்பெரியாறு அணை நீர் தேங்கியிருக்கும் தேக்கடி ஏரியிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு கால்வாய்கள் வெட்டப்பட்டு அந்த கால்வாய்கள் மூலம் வந்த தண்ணீர் தான் தமிழகத்திற்கு திறந்துவிடப்படுகிறது. இந்த சூழலில் இந்த கால்வாயில் நேற்று இரவு ஒரு யானையானது 20 வயது மதிக்கத்தக்க யானையானது தவறி விழுந்திருக்கிறது. இந்த யானை அடித்து வரப்பட்டு தலைமதையில் உள்ள வலையில் சிக்கியிருக்கிறது. இதையடுத்து தமிழக நீர்வளத்துறையினர் இந்த யானை செல்லும் கால்வாயில் நீரோட்டத்தை நிறுத்துவதற்காக தமிழகத்திற்கு திறந்து விடப்படும் வினாடிக்கு 1200 கனஅடி தண்ணீரை நிறுத்தியிருக்கிறார்கள். இதனால் அந்த கால்வாயில் நீர் அழுத்தம், நீர் இழுவிசை குறைந்திருக்கிறது. இதையடுத்து தற்போது இப்ப அந்த இழுவிசை குறைந்ததால் யானையானது அந்த கால்வாயிலிருந்து தானாக கரையேறி வனத்திற்குள் சென்றிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாலா, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் கண்ணன்.